Have a nice day. Today we discuss about the construction of the DC machine. அதாவது ஒரு DC machineோட கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி பார்க்க போறோம். DC ஜெனரேட்டர், DC மோட்டார் இது ரெண்டையுமே நம்ம DC machines னு சொல்வோம். ஏன் அப்படினா DC ஜெனரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் DC மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் சேமா தான் இருக்கும். இதனால தான் நம்ம அதை மொத்தமா DC machine னு சொல்றோம். நம்ம DC machineோட parts பத்தி பார்க்கலாம். இதா ஃபீல்டு காயில், போல் கோர், போல் ஷூ, ஆர்மேச்சர் கோர், ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ், காமுடேட்டர், பிரஷஸ், யோக் அண்ட் லெக், இதெல்லாம் தான் டிசி மிஷினோட பார்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு பார்ட்ஸை பத்தியும் பிரீஃபா பார்க்கலாம். ஒரு டிசி மிஷின் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் யோக். யோக் அப்படிங்கிறது மிஷினுக்கு ஒரு ஃப்ரேமா இருக்கும், மிஷினுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை வந்து தரும். இது வந்து லோ ரிலக்டன்ஸ் உடையது. ரிலக்டன்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல ஃபிளக்ஸ் இருக்குன்னா அந்த ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸ் தான் ரிலக்டன்ஸ். அதே பர்மபிலிட்டினா ரிலக்டன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். ரிலக்டன்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணுதோ பர்மபிலிட்டி அந்த அளவுக்கு ஃப்ளக்ஸை அக்செப்ட் பண்ணும். ஸோ இந்த யோக் ஹை பர்மபிலிட்டியோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபீல்டு மேக்னெட்ஸ். ஃபீல்டு மேக்னெட்லயே நமக்கு த்ரீ பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் போல் கோர். போல் கோர் அப்படின்னா ஃபீல்டு காயில்ஸை வந்து கேரி பண்ற ஒரு பார்ட். இது வந்து ரெக்டாங்கிள் கிராஸ் செக்ஷனா இருக்கும். இதை வந்து லேமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க எதுக்குன்னா ஹீட் லாசஸை ரெடியூஸ் பண்றதுக்காக. இது யோக்ல வந்து போல்ட் மூலமா ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் போல் ஷூ. இது வந்து ஃபீல்டு போல்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இது ஃப்ளக்ஸை வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுது. இந்த போல் கோர், போல் ஷூ ரெண்டுமே 1 mm லேருந்து 0.25 mm வரைக்கும் அனலேட்டட் ஸ்டீலால லேமினேட் பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன பீசஸா. அடுத்து ஃபீல்டு காயில்ஸ். இந்த ஃபீல்டு காயில்ஸை மேக்னடைசிங் காயில்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸிடேஷன் காயில்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இது ஃபீல்டுக்கு எக்ஸிடேஷன் அதாவது சப்ளை தரக்கூடியது. ஆர்மேச்சரோட ஸ்பீடு எத்தனை போல்ஸ் இருக்கு நம்பர் ஆஃப் போல்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த ஃபீல்டு டைப் 2 types. ஒன் இஸ் செப்பரேட்லி எக்ஸைட்டிங், அனதர் ஒன் இஸ் செல்ஃப் எக்ஸைட்டிங். நெக்ஸ்ட் கண்டக்டர் சிஸ்டம். கண்டக்டிங் சிஸ்டத்துல ஆர்மேச்சர் கோர், ஆர்மேச்சர் வைண்டிங் அப்படின்ட்டு 2 parts இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்மேச்சர் கோர். ஆர்மேச்சர் கோர் அப்படிங்கிறது ஆர்மேச்சர் வைண்டிங்கை வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ஆர்மேச்சர் கோரை ஹை பர்மபிலிட்டி உள்ள சிலிக்கான் ஸ்டீலால ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டாம்பையும் வேர்னிஷ்னால இன்சுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்கு லேமினேட் பண்றாங்கன்னா எடி கரண்ட் லாசஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு. ஹை கிரேட் சிலிக்கான் மெட்டீரியல் ஹிஸ்டரிசிஸ் லாஸ், எடி கரண்ட் லாஸ் இந்த ரெண்டுமே வந்து ரெடியூஸ் பண்ணி தரும். நெக்ஸ்ட் ஆர்மேச்சர் வைண்டிங். இந்த ஆர்மேச்சர் வந்து மெயின் ஃபிளக்ஸ கட் பண்ணும் போது அந்த இடத்துல வந்து இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகுது. இதுதான் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா. இந்த வைண்டிங் வந்து காப்பர்லயும் மேட் பண்ணுவாங்க இல்ல அலுமினியம்லயும் வைண்டிங் பண்ணுவாங்க. ஆனா ஒவ்வொரு வைண்டிங்கும் மற்ற வைண்டிங்கோட இன்சுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து ஆர்மேச்சர் வைண்டிங் கிளாசிஃபைட் டு 2 types. ஒன் இஸ் லேப் வைண்டிங், அனதர் ஒன் இஸ் வேவ் வைண்டிங். லேப் வைண்டிங் அப்படின்னா லோ வோல்டேஜ் ஹை கரண்ட் தரக்கூடிய மிஷினுக்கு மட்டும் இந்த லேப் வைண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஹை கரண்ட் தரக்கூடியதுனால ஆர்மேச்சரை லார்ஜ் ஒயரால வைண்ட் பண்ணியிருப்பாங்க. லேப் வைண்டிங்ல ஆர்மேச்சர் வைண்டிங் பேரலா வைண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க ஒவ்வொரு வைண்டிங்கோட கரண்ட் கெப்பாசிட்டியை ஆட் பண்ணா ஹை ஆப்ரேட்டிங் கரண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வேவ் வைண்டிங். வேவ் வைண்டிங் அப்படிங்கிறது வந்து ஹை வோல்டேஜ் லோ கரண்ட் தரக்கூடிய மிஷினுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க வைண்டிங் வந்து சீரீஸா கனெக்ட் பண்ணியிருக்கோம். லேப் வைண்டிங்ல வைண்டிங் பேரலா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இங்க சீரீஸா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க சீரீஸா கனெக்ட் பண்ணியிருக்கனால ஒவ்வொரு வைண்டிங்கோட வோல்டேஜ் ஆட் பண்ணா கரண்ட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. மறுபடியும் சொல்றேன், லேப் வைண்டிங்ல ஆர்மேச்சர் வைண்டிங் பேரலா கனெக்ட் பண்ணிருப்பாங்க, வேவ் வைண்டிங்ல ஆர்மேச்சர் வைண்டிங் சீரீஸா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் காமுடேட்டர். காமுடேட்டரை சின்ன சின்ன காப்பர் பார் செக்மெண்டால வந்து மேட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு காப்பர் பார் செக்மெண்ட்டுக்கு நடுவுலையும் மைக்காவை இன்சுலேட் பண்ணிருப்பாங்க. இந்த காமுடேட்டர் ஆர்மேச்சருக்கும் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டுக்கும் லிங்க் ஆயிருக்கும். இந்த காமுடேட்டர் ஏசிய பல்ஸ் ரேட்டிங் டிசியா மாத்தி தரும். நெக்ஸ்ட் பிரஷஸ். பிரஷஸ் வந்து கார்பன், கார்பன் கிராபைட், காப்பர் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பாங்க. எதுக்குன்னா
கலெக்ட் த கரண்ட் ஃப்ரம் காமுடேஷன். காமுடேஷன் ப்ராசஸ், அதாவது ஏசியை டிசியாக மாற்றுற ப்ராசஸில் கரண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட் அண்ட் பியரிங். சாஃப்ட் வந்து ஒரு மெக்கானிக்கல் லிங்கில் ப்ரைம் மூவரோடு இருக்கும். பியரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீ ரொட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வண்டியில எல்லாம் பியரிங் போயிருச்சு அப்படின்னா வண்டியிலலாம் ஒரு சவுண்ட் வரும். ஸோ பியரிங் வந்து ஒரு ஃப்ரீ ரொட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம காமுடேட்டர் அப்படின்னு ஒரு பார்ட் பார்த்தோம். அந்த பார்ட் செய்கிற ப்ராசஸ் பேர் தான் காமுடேஷன். காமுடேஷன் அப்படின்னா டிசி மிஷினோட ப்ரஷஸை பொசிஷன் சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ். எதுக்குன்னா ஏசியை பல்ஸ் ரேட்டிங் டிசியாக மாத்துறக்கு. நெக்ஸ்ட்டு டிசி மிஷினோட ப்ராக்டிக்கல் வியூ பார்க்கலாம். இதுதான் டிசி மிஷினோட ஸ்டேட்டர் பார்ட், அதாவது ஸ்டேஷனரியா இருக்கக்கூடிய பார்ட். இந்த ரெண்டு போலும் தான் நம்ம சப்ளை கொடுத்தோடனே மேக்னெட்டா ரியாக்ட் ஆகும். சப்போஸ் நம்ம பர்மனன்ட் மேக்னெட்டா யூஸ் பண்ணோம்னா ஃபீல்டுக்கு வைண்டிங் தேவையில்லை. நெக்ஸ்ட் இதுதான் ரோட்டரோட ப்ராக்டிக்கல் வேவ். இதுதான் ஆர்மேச்சர்ல இருக்கக்கூடிய அயன் கோர். இதுதான் ஆர்மேச்சரோட காயில். இதுதான் காமுடேட்டர். இங்க ஒவ்வொரு வைண்டிங்கையும் இன்சுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் ஒரு டிசி மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன்.